ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ். ஐ எம் த்ரிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் சமச்சீர் மேக்ஸ் சாப்டர் 1, 10th ஸ்டாண்டர்டுக்கு ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் 1.1 ஃபிஃப்த் சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்வெஸ்சன் பார்க்கலாம். கிவன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5, சி இஸ் ஈக்குவல் டு 3, 4 அண்ட் டி இஸ் ஈக்குவல் டு 1, 3, 5. செக் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி இன்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு A cross B intersection A cross D is true. இது வந்து நம்மளுக்கு இதை வந்து ட்ரூவான்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு இதாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் எல்ஹெச்எஸ் சைட்ஸில் ப்ராக்கெட் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன்று தான் போட்டு நெக்ஸ்ட் இதை க்ராஸ் பண்ணிக்கலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு. இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏவோடது என்னது? ஏ இன்டர்செக்ஷன் சியா. இப்போ நம்ம ஏவும் சியும் எடுத்துக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3 அண்ட் சி வந்து பார்த்திங்கன்னா 3, 4. இது இன்டர்செக்ஷன்னா ரெண்டு இது காமனாக இருக்கிறது தானே இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 3, 3 வருமா? 3, 3 தான் காமனாக இருக்குது. அப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து நம்மளுக்கு 3. அடுத்து பார்த்தீங்கன்னா பி இன்டர்செக்ஷன் டியா? பி இன்டர்செக்ஷன் டி எடுத்துக்கலாம். இப்போ பியோடது என்னது? பி இஸ் ஈக்குவல் டு 2, 3, 5 அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 1, 3, 5. இது ரெண்டையும் நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 3, 5 தான் நம்மளுக்கு ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ 3, 5 த காமன். பி இன்டர்செக்ஷன் டி வந்து 3, 5. இப்போ இது ரெண்டையும் க்ராஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டியா. இப்போ இவ்வளோ நாளாக நான் பார்த்தது ஏ க்ராஸ் பி, சி க்ராஸ் ஏ க்ராஸ் பி, ஏ க்ராஸ் ஏ, இப்படி தானே பார்த்துட்ருந்தோம். இதில் மட்டும் நம்மளுக்கே இன்டர்செக்ஷன் இருக்குதுன்னு ஒன்றும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் இது தான் நம்ம எப்போ எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இதில் என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் சி இருக்கா, இது ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கலாம். பி இன்டர்செக்ஷன் டியா, இது செகண்டு. இதோட இது ரெண்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணால் மட்டும் போதும். இப்போ க்ராஸ் பண்ணால் போதும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எழுதுகிற பாருங்கள், ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சியா. ஏ இன்டர்செக்ஷன் சிக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். பி இன்டர்செக்ஷன் டிக்கு நம்ம 3 and 5. அப்போ இது பார்த்திங்கன்னா இது ரெண்டும் 3, 3 and 3, 5 வருமா? அப்போ ப்ராக்கெட்டில் போட்டு 3, 3 அதுக்கப்புறமா 3, 5 இது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ் சைட் பார்த்தீங்கன்னா எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சாச்சு, ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாமா? இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ க்ராஸ் பி ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏ க்ராஸ் பி கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் சி க்ராஸ் டி கண்டுபிடிச்சி ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏ க்ராஸ் பி நம்மளுக்கு என்ன இருக்குது? ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நான் இங்கே எழுதிக்கிறேன் பாருங்கள். ஏ வந்து 1, 2, 3 பி வந்து 2, 3, 5 என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ 1 இப்போ ஃபர்ஸ்ட் 1 இருக்கா? 1, 2, 1, 3, 1, 5 1, 3, 1, 5 அடுத்து 2, 2, 3, 2, 5 2, 2, 3, 2, 5 அடுத்து 3, 2, 3, 3, 5 3, 2, 3, 3, 5 வருமா? இப்போ ஏ ஏ க்ராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம சி க்ராஸ் டி. சிக்கும் டிக்கும் நம்மளுக்கு வேல்யூ தந்திருக்காங்க. இப்போ சியோடது பார்த்தீங்கன்னா 3, 4 டியோடது வந்து 1, 2, 3, 5 இங்கே பாருங்கள், 3 தான் கொடுத்துருக்காங்க. இங்கே 3, 4 and 1, 3, 5 3, 4, 1, 3, 5 இப்போ சி க்ராஸ் டி தானே, ஃபர்ஸ்ட் சி தானே இருக்குது. அப்போ 3, 1 வருமா? 3, 1, 3, 3, 5 இது மூணு லிங்க் பண்ணலாமா? அடுத்து 4, 4, 1, 4, 3, 4, 5 வருமா? 4, 1, 4, 3, 4, 5 இப்போ பாருங்கள், நம்ம இது கண்டுபிடிச்சாச்சா? இப்போ என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி ஏ க்ராஸ் சாரி ஏ க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் டியா.
இப்போ இது ரெண்டையும் நம்ம இன்டர்செக்ட் பண்ணணுமா? இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டியா. இப்போ பாருங்கள் இன்டர்செக்ஷனும் காமனாக இருக்குதுல்ல, இது ரெண்டில் எது காமனாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் டூ எல்லாம் இருக்குது, இது இங்கே டூ ஸ்டார்டிங்கு, இல்லை த்ரீலேருந்தா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ த்ரீ கமா ஒன் இதில் இல்லை, த்ரீ கமா த்ரீ இருக்குது நம்மளுக்கு, த்ரீ கமா டூ இல்லை, அண்ட் த்ரீ கமா ஃபைவ் காமனாக இருக்கா? அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தானே. அப்போ த்ரீ கமா த்ரீ இருக்குது அண்ட் த்ரீ கமா ஃபைவ் இருக்கா? இப்போ இது பாருங்கள், நம்மளுக்கு நம்ம இதை கண்டுபிடிச்சாச்சு, ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், இதுக்கும் நம்மளுக்கு இதே ஆன்சர் தானே வந்துச்சு. நம்ம இது ட்ரூவான்னு தானே கேட்டிருக்காங்க, செக் வெதர் இஃப் இது வந்து ட்ரூவானா கேட்டிருக்காங்க. அப்போ தே ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அப்போ தே ஃபோர் இட் இஸ் ட்ரூன்னு சொல்லி இந்த செம் முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த செம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.